வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸுகளுக்கு சிறப்பு வணக்கம். இந்தியா இப்போது 3 முக்கிய நகர்வுகளை வெளியுறவுத்துறையில் மேற்கொண்டிருக்கிறது. இதனை கண்டு சீனா எண்ணெயில் போட்ட பணியாரமாக குதிக்கிறது. அதற்கெல்லாம் பார்த்தால் முடியுமா? இந்தியா எடுத்த அந்த 3 மூவுகள் என்ன, சீனத்திற்கு என்ன பாதிப்பு என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். முதல் மூவ், இந்தியா தைவானுடன் நெருக்கமாக இருப்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது. தைவான் ஏற்கனவே டெல்லி மற்றும் சென்னையில் தன் தூதரக அலுவலகத்தை கொண்டிருக்கிறது. இப்போது நிதி தலைநகரான மும்பையில் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார மையம் என்கிற பிரதிநிதி அலுவலகத்தை திறக்கப் போகிறது. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது, தைவானும் இந்தியாவும் தங்கள் பிணைப்பை வலுப்படுத்துவது நெருக்கமான உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை நோக்கிய ஒரு அற்புதமான படியாக இந்த முயற்சி இருக்கும். இதுவரை இந்தியா சீனத்தின் மனது நோகக்கூடாது என்று பார்த்து தைவானுடனான அரசியல் தொடர்புகளில் அடக்கி வாசிக்கிறது. இப்போது இந்திய தைவான் பொருளாதார உறவுகள் அதிகரித்து வருகின்றன என்பதற்கான சமீட்சையாக தைவான் இந்த வாரம் மும்பையில் ஒரு பிரதிநிதி அலுவலகத்தை திறப்பதன் மூலம் இந்தியாவில் தனது இருப்பை விரிவுபடுத்துவதாக அறிவித்தது. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி மும்பை மையத்தை திறப்பதற்கான தைவானின் திட்டங்களை இந்தியாவின் கொள்கையின் பின்னணியில் பார்க்க வேண்டும். இது தைவானுடன் வர்த்தகம், சுற்றுலா, கலாச்சாரம், கல்வி மற்றும் பிற துறைகளில் தொடர்புகளை எளிதாக்குகிறது. மக்கள் மக்களுடனான தொடர்புகள் மற்றும் பரிமாற்றங்களை ஊக்குவிக்கிறது என்று கூறியிருக்கிறார். அவர் என்னதான் பட்டும் படாமல் பேசினாலும் சீனாவுடனான உறவுகளில் இந்தியாவும் தைவானும் கடுமையான சரிவை கண்டுள்ள நிலையில் தைவானின் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சீனாவுடனான ஆழமான பதட்டங்கள் தைவானிய நிறுவனங்களை சீனாவிற்கு வெளியே விரிவடையும் தளங்களை பார்க்க தூண்டியிருக்கிறது. தைவானியர்கள் வியட்நாம் அல்லது இந்தியா போன்ற நாடுகளில் முதலீடு செய்வதற்கான விருப்பங்களை கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவும் இந்தியாவிற்கான விநியோக சங்கிலிகளை பல்வகைப்படுத்த உற்பத்தியாளர்களை ஈர்க்கும் வாய்ப்பை பயன்படுத்த விரும்புகிறது. மும்பை தைப்பே பொருளாதாரம் மற்றும் கலாச்சார மையம் அடுத்த ஆண்டு திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் நிதி மையமான மும்பை இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிகங்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால் இங்கே இந்த மையம் திறக்கப்படுவது ஒரு பெரிய பிரகாசமான விளைவுகளை தரும் என்று எண்ணப்படுகிறது. பெரும்பாலான நாடுகளைப் போலவே இந்தியா தைவானுடன் முறையான ராஜதந்திர உறவுகளை கொண்டிருக்கவில்லை. தைவானிய பிரதிநிதி அலுவலகங்கள் நடைமுறை தூதரக பணிகளாக செயல்படுகின்றன. தைப்பேயில் இருக்கக்கூடிய புதுதில்லியின் அலுவலகம் இந்தியா தைப்பே அசோசியேஷன் என்றே அழைக்கப்பட்டு மூத்த தூதர் தலைமையில் இருக்கிறது. மும்பையில் ஒரு மையத்தை திறப்பதன் நோக்கம் இந்தியாவுடனான கணிசமான உறவுகளை மேலும் முன்னேற்றுவது, பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பை ஆழமாக்குவது என்று தைவானின் வெளியுறவு அமைச்சகம் கூறியது. பொருளாதாரம், வர்த்தகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் முக்கியமான விநியோக சங்கிலிகள் போன்ற களங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இது என்று குறிப்பிட்டது. 2012 முதல் சென்னையில் இருக்கக்கூடிய தைவானின் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார மையம் இயங்கி வருகிறது. இதனால் தென்னிந்தியாவில் தைவானிய முதலீடுகள் அதிகம் ஈர்க்கப்பட்டாலும் மும்பையில் இப்படி ஒரு மையம் இருப்பது என்பது மேற்கு இந்தியாவிலும் இதுபோன்ற முதலீடுகளை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடனான உறவை விரிவுபடுத்துவதற்கு தைவானுக்கு அதிக விருப்பம் இருக்கிறது. இரு தரப்புக்கு இடையே முன்மொழியப்பட்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துவது தைவான் நிறுவனங்களுக்கு இந்தியாவில் உற்பத்தி தளங்களை அமைப்பதற்கு பெரிய ஊக்கமாக இருக்கும் என்று தைவான் வெளியுறவு அமைச்சர் ஜோசப் வூ கூறியிருக்கிறார். தைவான் இப்போது உயர்ந்து வரும் சக்தியாக இருப்பதாலும் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாலும் சீன சந்தையை இனி லாபகரமாக காணாத தைவானின் நிறுவனங்களை இந்தியாவிற்கு உற்பத்தி வசதிகளை மாற்ற ஊக்குவித்து வருவதாக வூ கூறியிருக்கிறார். தைவானை தளமாக கொண்ட ஃபாக்ஸ்கான் ஆப்பிளின் மிகப்பெரிய சப்ளையர் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் ஐபோன் உற்பத்தி செய்யும் வசதியை கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலத்திலும் ஒன்றை அமைக்க இருக்கிறது. ஆசியாவில் சிப் உற்பத்தி மையமாக மாறுவதற்கான தனது லட்சியங்களை நிறைவேற்ற செமிகண்டக்டர் துறையில் ஆதிக்கம் செலுத்தும் தைவான் நிறுவனங்களையும் இந்தியா ஈர்க்கிறது. இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் பின்தங்கியிருக்கிறது. அதற்கு இந்த மூவ் ஒரு ஊக்கமாக இருந்து வளர்ச்சியை தரும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். கம்ப்யூட்டர் சிப்ஸ் தயாரிப்பில் தைவான் ஒரு முக்கியமான நாடு என்பதை இந்தியா உணர்ந்திருக்கிறது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கம்ப்யூட்டர் சிப்பின் பங்கை யார் குறைத்து மதிப்பிட முடியும்? இதனால் தைவானுடனான நட்பு இந்தியாவின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தும் என்று எண்ணப்படுகிறது. கடந்த மாதம் ஒரு அறிக்கையில் எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்லியது என்றால், ஃபாக்ஸ்கான் நிர்வாகிகளை சந்திப்பதற்காக தைவானுக்கு இந்திய அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் விஜயம் செய்தார்கள்.
இந்தியாவை மின்சார வாகன உற்பத்திக்கான கவர்ச்சிகரமான இடமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் பேசினார்கள் என்று கூறியிருக்கிறது. இதுவரை தைவானிய நிறுவனங்கள் மற்ற ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் மிக குறைவாகவே தன்னுடைய உற்பத்தி தளங்களை எல்லாம் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா விரைவாக வளரும் பொருளாதாரமாக வெளிப்படும் போது இது பெரிதாக மாறலாம். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. 2001 $1 பில்லியன் சற்று அதிகமாக இருந்து 2021 $7.7 பில்லியன் வளர்ந்திருக்கிறது. இருந்தாலுமே தைவானுடன் இந்தியாவின் வளர்ந்து வரும் வணிக உறவுகள் எந்த அரசியல் தாக்கத்தையும் கொண்டிருக்கவில்லை என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவுடனான அதன் இமாலய எல்லையில் 3 ஆண்டு கால இராணுவ நிலைப்பாட்டை தொடர்ந்து ஒரு கூர்மையான சரிவை கண்ட சீனத்துடனான உறவுகளை மோசமாக்க இந்தியா விரும்பவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு சீன கொள்கை என்ற கருத்தை இந்தியா சவால் செய்யவில்லை, ஆனால் தைவானுடனான உறவை மேம்படுத்த விரும்புகிறது. இருந்த போதிலும் இது எந்த ஸ்ட்ராட்டஜிக் அல்லது இராணுவ அர்த்தத்தையும் கொண்டிருக்கவில்லை என்று இந்தியா எண்ணுவதாக கூறுகிறார்கள். ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் தைவான் ஒரு சுயாட்சி ஜனநாயகம், அதன் மாகாணம் ஒரு நாள் பிரதான நிலப்பகுதியுடன் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறது. தைவானில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடன் எந்த ஒரு நாட்டினுடைய பொது ஈடுபாட்டையும் சீனா ஊக்கப்படுத்தாது. இருந்தாலும் எல்லைகளை மீறாமல் இருப்பதில் இந்தியா கவனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது எச்சரிக்கையான மூவ் என்று இந்தியாவிற்கு தெரியும், அதனால் பார்த்து பக்காவாக கையாளும் என்கிறார்கள். அதே வேளையில் தைவான் இந்திய வர்த்தகம் குறித்து பல வருத்தங்களும் இருக்கிறது. ஃபாக்ஸ்கான் நிறைய நம்பிக்கைகளை இந்தியாவுக்கு கொடுத்தது, ஆனால் கொஞ்சம்தான் இதுவரைக்கும் அது செய்திருக்கிறது. தைவானில் இந்தியாவிற்கு கடுமையான விசா விதிகள் இருக்கிறது. இந்தோனேஷியர்கள், பிலிப்பைன்ஸ் குடிமக்களுக்கு விசா ஃப்ரீ. இவற்றை படிப்படியாக மாற்ற இந்தியா உழைக்க வேண்டும். தைவான் இந்தியாவில் ஒரு ஃபேபை திறக்க முடிவு செய்தால் மட்டுமே இது மிகப்பெரிய செய்தியாக இருக்கும் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள். கூடிய விரைவில் இதெல்லாம் நடக்கட்டும், நம் நாடு வளர்ச்சி அடையட்டும் என்று எண்ணுவோம். அடுத்து அமெரிக்கா எடுத்த மூவ் என்றாலுமே இந்தியாவிற்கு முன்பே தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. பைடன் நிர்வாகத்தில் திபெத்திய விவகாரங்களுக்கான சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றும் அமெரிக்க துணை செயலர் உஷ்ரா ஜியா உயர்மட்ட அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவுடன் ஞாயிற்றுக்கிழமை நேற்று டெல்லியில் 14th தலாய் லாமாவை சந்தித்தார். நாடு கடத்தப்பட்ட திபெத்திய அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பு தனது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக கருதி சீனா கடுமையாக விமர்சித்தது. டெல்லியில் இருக்கக்கூடிய சீன தூதரக செய்தி தொடர்பாளர் வாங் சியாஜியன், திபெத்திய விவகாரங்கள் சீனாவின் உள் விவகாரங்கள், எந்த வெளி சக்திகளுக்கும் தலையிட உரிமையில்லை, இது ஒரு அப்பட்டமான குற்றம் என்று குதித்தார். சீனாவின் உள் விவகாரங்களில் தலையிடும் அரசியல் சூழ்ச்சி நடவடிக்கை என்றும் அவர் பேசியிருக்கிறார். இத்தகைய செயல்களை சீனா கடுமையாக எதிர்க்கிறது என்றும் அவற்றை ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்றும் வலியுறுத்தினார். திபெத்திய நாடு கடத்தப்பட்ட அரசாங்கம் முற்றிலும் சட்டவிரோதமான அமைப்பு என்றும், சீனாவின் அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களை அப்பட்டமாக மீறும் பிரிவினைவாத அரசியல் குழு என்றும் சீன செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். 1951 திபெத்தை சீனா ஆக்கிரமித்த போது உலகம் எதுவும் பேசாமல் இருந்ததின் கொடுமை இதையெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன செய்வது, தலாய் லாமா சீனாவில் இருந்து சுதந்திரம் பெறுவது என்ற கருத்தையே விட்டுவிட்டார். இப்போது அவர் என்ன எண்ணுகிறார், திபெத்துக்கான சுயாட்சியை கோருகிறார். சீன தரப்பு தன்னுடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். சீனா மாறி வருகிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார். இப்போது திபெத்திய மக்களின் பலத்தை அங்கீகரிக்கிறார். சீனாவுடன் தொடர்பு கொள்ள தயாராக இருப்பதாக சொல்கிறார். ஆனால் தலாய் லாமா என்ன சீனத்திடமிருந்து விரும்புகிறார், திபெத்திய மக்களின் மத சுதந்திரம், கலாச்சார பாதுகாப்பு, சுயாட்சிக்கான விருப்பம், இதெல்லாம் சீனா தருமா என்றால் நிச்சயமாக அது தராது. ஆனால் இந்த தலாய் லாமாவின் அபிலாஷைகளுக்கு அமெரிக்கா ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் சீனா திபெத்தை தனது பிராந்தியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதுகிறது. திபெத்திய விவகாரங்களில் வெளிநாட்டு நாடுகளின் தலையீட்டை விமர்சிக்கிறது. அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் தலாய் லாமாவுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக இருந்ததாக சொல்கிறார்கள். திபெத்தின் தற்போதைய நிலைமைகள், சீனாவுடனான தொடர்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட முன் முயற்சிகள், திபெத்திய நோக்கத்திற்கான சர்வதேச ஆதரவை வலுப்படுத்தும் உத்திகள், இவற்றையெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அமெரிக்க சீன உறவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் தலாய் லாமாவுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு அமெரிக்க ராஜதந்திரத்தில் சிக்கலை சேர்க்கிறது என்கிறார்கள். இந்த 20 நாட்களுக்குள் இப்போதுதான் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவிற்கு விஜயம் செய்தார். அதன் பின்பு அமெரிக்காவினுடைய கருவூல செயலர் எல்லன் அவர்கள் பிரயாணம் செய்திருக்கிறார். அவருடைய விஜயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே தலாய் லாமாவை அமெரிக்க குழு சந்திக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சீனத்தை அசைக்கக்கூடிய
ட்ரம்ப் கார்டு எல்லாமே அமெரிக்காவிடம் இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லும் யுக்தி. இந்த யுக்தியில் இந்தியாவும் பயனடையத்தான் போகிறது. இது இல்லாமல் அடுத்த முக்கியமான மூவாக இந்தியா என்ன செய்திருக்கிறது என்று பார்க்கும்போது, பூட்டான் மன்னருடன் ஒரு சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறது. பூட்டான் சீனா எல்லை பேச்சுவார்த்தையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்காக சீனாவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான பூட்டானின் நடவடிக்கை மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களில் முன்மொழியப்பட்ட தீர்வின் தாக்கங்கள் குறித்து இந்தியாவிற்கு அச்சங்கள் இருக்கிறது. இந்தியாவினுடைய உயர்மட்ட தூதர் வெளியுறவு செயலர் வினய் மோகன் குவாத்ரா பூட்டான் மன்னர் ஜிக்மே ஹேசர் நம்கியால் வாங்சுக்கை சந்திப்பிற்கு அழைத்தார். அது பூட்டானின் தலைநகர் திம்புவில் நடக்கவில்லை, பூட்டான் இந்திய எல்லை நகரமான கெலேபுவில் நடந்திருக்கிறது. மன்னருடன் பூட்டான் பிரதமர் லோடே ஷெரிங்கும் இருந்தார். சீனாவின் அழுத்தத்தின் கீழ் பூட்டான் வளைந்து கொடுக்கும் சாத்தியம் குறித்து இந்தியா கவலை கொண்டிருக்கிறது. கிழக்கு பூட்டானில் இருக்கக்கூடிய சக்தேங் வனவிலங்கு சரணாலயத்தின் மீது சீனா 2020 உரிமை கோரியது. சீனாவின் கூற்றை பூட்டான் நிராகரித்தது என்று உலகம் எண்ணுகிறது. ஆனால் வட மத்திய பூட்டானில் இருக்கக்கூடிய 495 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற தனது உரிமையை சீனா கைவிடுவதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கு ஈடாக மேற்கு பூட்டானில் 269 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை சீனத்தினுடையது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது. இந்த டீல் எதற்காக சீனா கொண்டு வருகிறது என்றால், இந்த டீலை பூட்டான் ஏற்றுக்கொண்டால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும். சீனா விட்டு தருவதே இந்தியாவை ஆக்கிரமித்து விட்டு பின்னர் பூட்டானை பார்த்து கொள்ளலாம் என்பதனால்தான். அப்படி எதற்காக மேற்கு பூட்டானில் சீனா உரிமை கோருகிறது என்று பார்க்கும்போது, மேற்கு பூட்டானில் சீனா உரிமை கோரும் நிலப்பரப்பை கைப்பற்றினால் அது இந்தியாவின் வடகிழக்கை இணைக்கும் குறுகிய நிலப்பரப்பான சிக்கன் நெக் என்று சொல்லப்படுகிற சிலிகுரி காரிடாரை தடுக்க முடியும். அங்கிருந்து கொண்டு இராணுவ சூழ்ச்சிகளை சீனத்தின் இராணுவம் நடத்த முடியும். வடகிழக்கை இந்தியாவிலிருந்து வெட்டிவிட முடியும் என்று எண்ணுகிறது. எல்லை பிரச்சனை தொடர்பான பூட்டான் சீனா நிபுணர் குழுக்களின் 12வது கூட்டம் கடந்த May 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் பூட்டான் தலைநகர் திம்புவில் நடைபெற்றது. இதற்கு முன்னர் சீனாவின் குன்மிங்கில் நடந்த இந்த குழுவின் 11வது கூட்டத்தில் ஒப்புக்கொண்ட வரைபடத்தை செயல்படுத்த இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். நிபுணர்களின் அடுத்த கூட்டத்தை முன்கூட்டியே நடத்துவது மட்டுமின்றி தடைப்பட்ட எல்லை பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்கவும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். பூட்டான் பிரதமர் பெல்ஜிய ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் எல்லை பேச்சுவார்த்தை குறித்து அவர் தெரிவித்த போது, பூட்டானும் சீனாவும் இன்னும் 2 அல்லது 3 சந்திப்புகளுக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லையை வரையறுக்க முடியும் என்று கூறிய போது இந்தியாவிற்கு பதற்றம் ஏற்பட்டது. பூட்டான் மன்னர் April 1 புதுதில்லிக்கு விஜயம் செய்தார். பிரதமர் மோடியை சந்தித்தார். இந்த விஜயம் இரு அண்டை நாடுகளின் பாதுகாப்பு கவலைகளின் இணைந்த மற்றும் பிரிக்க முடியாத தன்மையை பூட்டானுக்கு நுட்பமாக நினைவூட்டுவதை குறிக்கோளாக கொண்டது. ஆனாலுமே சீன நரிகள் 2 மாதங்களில் பூட்டானை என்ன குழப்பினார்களோ என்னவென்று தெரியவில்லை. இந்த மேற்கு பூட்டான் பகுதியை கைப்பற்ற திட்டம் தீட்டியாகிவிட்டது. சீனாவின் ராஜதந்திரம் என்கின்ற சகுனித்தனம் இன்னும் தலைவிரித்து ஆடத்தான் செய்யும். ஆனாலுமே இந்தியா அதனை எதிர்கொண்டே ஆக வேண்டிய சூழலில் இருக்கத்தான் செய்யும். செக்கிற்கு செக்மேட்டாக இந்தியா ஒரு விளையாட்டை விளையாடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பதிவு குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.